ஆமாம், புல் இதெல்லாம் போடணும் இல்லை, போட்டால் கொடுக்கும். 10 லிட்ரு ஒரு 10 மாடை வச்சுக்கணும். ஏ நம்ம சகல டவுன்லவே வச்சுருக்கான், கோயம்புத்தூரில் டவுனில் வச்சு இது பண்ணுறான். அவனே எல்லாம் வாங்கிட்டு வந்து செஞ்சிட்டு இருக்கான். இப்போ தான் பூ வருது. கல்லாக்காய் செடி ஒரு மாதம் கல்லக்காய் வருது. ஏக்கராக்கு எத்தனை இது வரும்? மூட்டை கல்லாக்காய் இந்த மணலிக்காய் 7 மூட்டை 8 மூட்டை வரும். 8 மூட்டை ஒரு மூட்டை எவ்வளோ போகும்? 2 ரூபா போகும். 8 மூட்டைனா 16000 ரூபா. இதுக்கு செலவா டிராக்டர் ஓட்டுறது அதெல்லாம் வந்ததுக்கு அது ஓடுறது மட்டும் 10000 ஆகுது. ஆ வித ஏறு ஓடுறது, களை ஓடுறது 5000 ஆகுது, 15000 ஆகுது. வேற 3 மூட்டை ஒட்டி போட்டுக்கிறான், அது 10000. கணக்கு போட்டு எவ்வளோ ஆச்சு? 25000. இதில் எவ்வளோ வரும்? மாட்டுக்கு கொடி கிடைக்கும், ஒரு 2-3 கிடைக்கும், அவ்வளோதான் கிடைக்கும். விவசாயத்தில் அவ்வளோதான். மாட்டுக்கு சாப்பாடு தான். மாடு தண்ணி போடலாம். வருஷத்தை எத்தனை வாட்டி போடுறீங்க? இது 2 வாட்டி போட்டுருவீங்க. அப்புறம் கொத்தைக்கு வர கொடுக்கணும்ல, கொத்தை எவ்வளோ? 17000 ரூபா கொடுக்கணும். இதுக்கு மேலே வேறு காஸ்ட்லி வருமானம் வர்றது வேறு போட முடியாது. ஒன்று வேறு என்ன வருமானம் போடணும்? கல்லக்காய்க்கு வர இந்த கொல் எள்ளு அதெல்லாம் எள்ளு நல்லா காசு தானே? காசுதா, அது யாருமே போட கிடையாது. போட கிடையாதா? மல்லாட்டை நெல் பயிர் பூஞ்செடி மல்லிகை செடி போட வருமானம் இருக்கா? அப்போ அதை போடுறது அவ்வளோக்கு என் கோயில் இருக்கு. அங்கே போட்டிருக்கீங்களா? ஆ அங்கேயா? அதா, அது ஏன்? 1/2 ஏக்கரா இருக்குமா? அது எவ்வளோ? 1 ஏக்கரா 1/2 ஏக்கரா? எங்கள் இடமா, எங்கள் இடம் 2 ஏக்கரா. அதை பூரா பூ போட்டிருக்கீங்களா? 20 செண்டு போட்டுருக்கேன். 20 செடி 20 செண்டு 20 சென்ட்டு அதே பெருக்க முடியாது. பெருக்க முடியாதா? அது அதிகம் 7 டேர் போகணும். ஆ, இப்போ மல்லிகை செடிக்கு வந்து எவ்வளோ, ஒரு செடிக்கு எவ்வளோ பூ வரும்? 1/2 கிலோ வரும். அப்போது எத்தனை பேர் பிறக்கணும் காலையில்? நாங்கள் ஒரு 6 பேர் இருக்கிறோம் வீட்டிலவே. நீங்கள் எடுத்துருவீங்க? நான், எங்கள் மனைவியே, மரிமாவா புள்ள, பேச்சி 2 பேர், பையன் ஒருத்தன், பேரன் வளர்க்குறோம். அப்படிங்களா? அப்போது கிலோ எப்படி போகுது மல்லிகைப்பூ? 150 ரூபா போகுது. 150 ரூபா போகுதா? 150 ரூபா 6 பேர் பறிச்சா எவ்வளோ வரும்? இப்போ கம்மியாக வரும். இப்போ வந்து செடி சிந்தாகுது. அதான் ஒரு 20 கிலோ 25 கிலோ வரும். டெய்லி 25 கிலோ வரும். 5 நாளைக்கு வரும். 2 நாளைக்கு 5 நாளைக்கு 5 நாளைக்கு அப்புறம் குறைஞ்சிடும். அப்படியே. ஆனால் இது இதே ரேட்டு மல்லிகைப்பூ ஒரு 500-1000 ரூபா இருந்துச்சுன்னா நல்ல லாபம். நம்மளுக்கு அப்போ எப்போ விற்கினா? பொங்கலுக்கு விற்கும். பொங்கலுக்கு விற்கும். பொங்கல், தீபாவளி. அப்போ மட்டும் கிலோ எவ்வளோ போகும் மல்லிகைப்பூ? 60 ரூபா 70 ரூபா விற்கும். 60 ரூபா 70 ரூபா கிலோ. 600 700 600 700 போகும். இப்போ அது மாதிரி வர மாதிரி பூ போட முடியாதா? அப்போ அதே நான் லாபம் வரும்ல. வச்சுமுறை வந்து தான் சார் இருக்குது. 6 மாதத்துக்கு வரும். 6 மாதத்துக்கு வருமா? அப்புறம் கட் ஆகிடும். அப்புறம் 6 மாதத்துக்கு வராது. வராதா? மாட்டை கட்டி மேய்ச்சி கணக்கு வந்து தான். அது பிறகு களை வச்சு சீட் பண்ணி மருந்து அடித்து உரம் வச்சா மறுபடியும் வரும். அப்போ கல்லக்காய்க்கு பதிலாக மல்லிகை செடி போடலாம் இல்லை? இப்போ வருமானம் இருக்கிறது போடலாம் இல்லை? இப்போ இதுக்கு இவ்வளோ செலவை பண்ணி வெறும் 2000 3000 நீங்கள் வேலை செய்கிற கூலி போட்டாவே அது உங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. இங்கெல்லாம் வரமாட்டாங்க யாரும். ஆ, அவங்க கோயில் தான் போயிருப்பாங்க எல்லாம். ஆ, இருந்தால் கூட அது நஷ்டத்தை ஏன் செய்யணும்னு கேட்குறேன். இப்போ என் கோயிலில் போட்டுக்கலையா? ஆ, அங்கே தான் பிரிக்க முடியும், இங்கே வர முடியாது. அப்படியா? ஒரு இடம் தான் செய்யலாம். அதே மணி 10 ஆகும், 11 மணி ஆகும். சாப்பிட்றதுக்கே 10 மணி ஆகும். அது பேச்சு எடுக்குவேன். பறிக்கிறது. அது ஆளுக்கு போட்டால் கூலி எவ்வளோ கொடுப்பீங்க? 1 கிலோ 30 25 ரூபா 1 கிலோக்கு. அதுக்கு வேலைக்கு வரங்களா ஆள்? அப்போ ஆள் போட்டு செய்கிறது 1 ஏக்கரா போட்டுட்டு அது நல்லா வருமானம் தானே? நீ என் கொல்லிக்கு வந்தால் நான் உங்கள் கொல்லிக்கு வருவேன். அப்படி
கூலிக்கு வர மாட்டாங்க. வருவாங்க, யாருனா பார்த்து ரெண்டு பேர் வருவாங்க. மீதி நீங்கள் அவங்க பிறக்க வந்தால் நீங்கள் திரும்பி அவங்களுக்கு போகணும். அவங்களுக்கு போகணும், அவங்க செடி வச்சுருப்பாங்க. ஆமாம், எல்லோரும் இது எல்லாமே காட்டு வச்சுருக்காங்க. ஆமாம். ஆஹா, பூஞ்செடியில் வேலை கிடையாது, பூச்செடியெல்லாம் வேலை இல்லை. ஆமாம், எல்லாருக்கிட்டையும் இது. இதுக்கு பூச்செடிக்கு என்ன உரம் போடுவீங்களா? பட்டாம்பாஸ், பட்டாம்பாஸ் போடுவீங்க. கொரோனா போடணும். ஆ, பட்டாம்பாஸ் போடணும். ஆ, பட்டாசு போடணும். ஆ, மருந்து ஒரு மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு ரெண்டு தாட்டி மருந்து அடிக்கணும். ஆ, மருந்து அடிப்பீங்களா? அதுக்கு மல்லிகைக்கு மருந்து அடிக்கணும். மருந்து அடித்ததாக இல்லை, பூரா பூத்துடும். பூத்துரும், பூச்சி 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 வந்துடும். ஆ ஆ, பூவே இருக்காது. அப்புறம் பூவே இருக்காது, சாப்பிட்றோம், பூச்சி சாப்பிட்றோம். வாங்க மாட்டாங்க. தண்ணி எத்தனை நாள் ஒரு வாட்டி கட்டுவீங்க மல்லிகைப்பூக்கு? அது பதினாலு வச்சு கட்டும், பதினாலு ஒரு வாட்டி. ஆனால் தண்ணி வேணும். செடி வச்சு எத்தனை நாளில் பூ வர ஆரம்பிச்சிடும்? ஆறு மாதம் ஆகும். மல்லிகைப்பூ வரது ஆறு மாதம் ஆகிடும். மல்லிப்பூ மட்டும் வைக்கிறீங்களா, வேறு எதாவது பூ வைக்கிறீங்களா? மல்லி தான், நம்ம கோயிலில் மல்லியே. ம், தோக்கி தான் அங்கே பட்டன் ரோஸ் அதை பாண்டிட்டு வச்சது. ஆ, அதாவது இப்போ வந்து போய்கொண்ட தம்பி தான் அது. ஆமாம், சவுப் கலர் பூ வச்சுருக்கேன். ஆ, போய்கொண்டது குலகண்ட. ஆ, அப்புறம் காகடா. ம், எல்லா பூவும் வச்சுக்கிறாங்க. ஆனால் அவங்கவுங்களுக்கு பெருக்க முடியாது, தான் வைக்க முடியும். அவங்கவுங்க ஆனால் கூலிக்கு ஆள் ஜாஸ்தி கிடைக்க மாட்டாங்க. ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் கிடைக்காது, ஒருத்தர் ரெண்டு பேர் தான் கிடைப்பாங்க. அப்போ வீட்டில் இருக்க குடும்பம் சேர்ந்து வேலை செய்யணும், அப்போ தான் வருமானம். அப்போ பெரிய குடும்பம் இருந்தால் இப்போ நீங்கள் ஆறு பேர் இருக்கீங்க, ஒரு ஆறு பேரை பறிச்சிட்டேன்னா எத்தனை கிலோ பறிப்பீங்க காயில்? ஒரு ரெண்டு கிலோ பறிப்போம். ஆளுக்கு ரெண்டு கிலோ, பன்னெண்டு கிலோ பறிச்சிக்கலாம். அதுதான் பொம்பளைங்க பறிப்பாங்க, ஒரு மூணு கிலோ நாலு கிலோ. ஆ, நம்மளால் பறிக்க முடியாது. பொம்பளைங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்வாங்க, அவங்களை அதே தினம் டக் டக் டக்குன்னு வேலை ஆகும். ஏன்னா ரெகுலராக செய்கிறவங்க அவங்க. அதுதான் இப்போ இந்த ஏரியாவில் இதுதான் தொழில். ஆமாம், பூந்தோட்டம் தான். பூத்தோட்டம்தான், பூத்தோட்டம்தான் இப்போ வருமானம். விவசாயம் வேறு எதுவும் இல்லை, கலா கலா நஷ்டம் உங்களுக்கு. ஏதாவது ரெண்டாயிரம் மூணாயிரம் வருதுன்னு சொல்கிறீங்க, இந்த கூலி கணக்கு போட்டால் அந்த இல்லை. ம், பரவாயில்ல. ஐயா உங்கள் பேருங்க? என் பேர் பழனிசாமி. பழனிசாமி, இந்த ஊர் என்ன ஊர்? வி நமியந்தல். வி நமியந்தல். நமியந்தியா? இது தாலுக்கா எது? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை தாலுக்கா. டிஸ்ட்ரிக்கு? டிஸ்ட்ரிக்னா மெட்ராஸ் தான். மெட்ராஸா? இது பக்கத்தில் என்ன பெரிய ஊர் இருக்குது? வேலூரா? வேலூர் தான். வேலூரா, சரி சரி. பக்கத்தில் வேலூர் தானே? வெளிப்பேருமா? வேலூர் தான் பக்கம். வேலூர் தான் டிஸ்ட்ரிக்கா? சரி சரி சரி. அப்போது சின்ன வயசில் இது தான் நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களா? ஆமாம். என்ன படிச்சிருக்கீங்க? நான் அஞ்சாவது படிச்சிருக்கேன். படிக்கவே இல்லை ஜாஸ்தி? அஞ்சாவது தான். அப்படியா, வீட்டில் படிக்க வைக்கலையா, என்ன காரணம்? எங்கள் அம்மா காலமாயிட்டாங்க சின்ன வயசுலேயே. சின்ன வயசில்? ஆ ஆ, படிக்க வைக்க ஆள் கிடையாது. ஆள் இல்லையா? எங்கள் அப்பா ரெண்டாம் தார் பாட்டு கட்டினாரு. ஆ, அப்புறம் எங்களை எப்படி படிக்க வைப்பாங்க? அது அது அது. ஆ, அப்புறம் ஏறுபாட்டு வச்சுட்டாரு. ஆ, வாடா ஏறுபாட்டு வாங்கிட்டாரு. ம், அவ்வளோ அவ்வளோ ஏறுபாடு நடக்கிறேன் அவள்லாம். அப்படி. நீங்கள் எத்தனை பேர் அண்ணன் தம்பி? நாலு பேர். நாலு பேர். அப்போது எல்லாமே தனித்தனியாக இருக்கேன். ஒன்று இருக்கீங்களா? தனியாக தான். எல்லாம் தனியாக போயிடுச்சு. கல்யாணம் பண்ண வாட்டி தனியாக போயிட்டீங்க. அப்பா இருக்கிறாரா? அவர் சேர்த்து முப்பது வருஷம் ஆயிடுச்சு. முப்பது வருஷம் ஆச்சு. அப்பா சொத்து பாட்டி இப்போ நீங்கள் பெரியவனா? ஆமாம். அப்புறம் நீங்கள் தான் எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு? எங்கள் அப்பா மூணு பேர் கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்பா மூணு கல்யாணம் பண்ணார். ஆ, நீங்கள்? ஒருத்த மட்டும் இருந்தான். ஆ, அவனுக்கு நான் பண்ணி வச்சேன். அப்புறம் பிரிஞ்சு தனித்தனியாக போயிட்டீங்களா? காடு ஆளுக்கு எத்தனை ஏக்கரா இருக்குது? ஆளுக்கு ரெண்டு ஏக்கரா. பரவாயில்ல, அது ஒரு பெரிய பொக்கஷன் தானே. இங்கே தண்ணி நல்லா இருக்கா இந்த இடத்துல? நல்லா இருக்குது. அப்போது இந்த கரும்பு இதெல்லாம் போட முடியாதா? கரும்புலாம் போட முடியாது. ஏன் அந்த ஆளுக்கு சாப்பிடாது? இந்த போல் மலாட்டை போய் வைக்கலாம். ஆ, நெல் போய் வைக்கலாம். ஆ, அந்த சித்திரை வயசு ஆடி மாதம்லாம் தண்ணி இருக்காது. சித்திரை ஆடிகளாக இருக்காதா? கொஞ்சமாக இருக்கும். போர் போட தண்ணி வருதா? வரும். அது வெயில் காலத்து தண்ணி இருக்குமா போரில்? எத்தனை அடிகள் தண்ணி வருது? அது வரும் ஐம்பது அறுபது அடியாக வரும். அறுபது அடி நூறு அடி கூட வரும் தண்ணியா? அப்போ கீழே ஒரு ஐநூறு அடி அடிச்சு அப்புறம் தண்ணியை போட்டு நல்லா செய்யலாம்ல விவசாயம்? மஞ்சள்லாம் போடலாம். செய்யலாம். அதுதான் போர் போட்டு இப்போ ரெண்டு ஏக்கரா வச்சுருக்கீங்க. மஞ்சள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வருமானம் வரும் இல்லை?
மஞ்சள் எவ்வளோ 1000 ரூபா போதா கிலோ? தெரியாது சாமி. 100 கிலோ தெரியாது. தெரியாதா? என்ன மஞ்சள் கரும்பு போட்டால் தான் வருமானம். ஆமாம், கரும்பு வேலை லாபம் தான். கரும்புலாம் என் பக்கம் யாரும் போக முடியாது, அந்த அளவுக்கு தண்ணி அரிக்காது. கிணறு அந்த அளவுக்கு தண்ணி இருக்காது, பத்தாது. இந்த பக்கம் எங்கள் நமீந்தில்லையே யாரும் கரும்பு போடல. இந்த ஊரில் யாருமே கரும்பு போடல. அந்த அளவுக்கு வசதி கிடையாது, வசதி கம்மி. இவங்க போயிருந்தாங்க, அவங்களுக்கு தண்ணி பத்தாதுன்னு விட்டாங்க. அதான் விட்டாங்களா? எடுத்துட்டாங்க. இப்போ இங்கே மட்டும் மல்லிகைப்பூ, கல்லாக்காய், வேறு என்ன போடுறாங்க? மல்லியே, மலாட்டை, ஆ, நெல் பயிர், ஆ, அவ்வளோதான். அப்போ அது ஹைட்டை நிற்கிது அதில், அது என்ன செடி? தோரம் செடி. தோரம்பருப்பா? தோரம். தோரம்பருப்பு. இது நாட்டு தோரவா? இது இது ஐயாட்டு தோரம். ஐயாயிரத்து தோரவா? சரி. காய் காய் பேச்சு. ஆ, காய் அப்படி கிலோ கணக்கில் கொடுத்துருவீங்க. அது எப்படி கிலோ போ? 10 ரூபா 5 ரூபா அவ்வளோதான். மார்க்கெட்டில் 50 ரூபா வருது. அதுதான் விவசாயத்துக்கு மேலே வியாபாரிக்கு தான் வருமானம் ஜாஸ்தி. நம்மகிட்ட ஆ 10 ரூபான்னு வாங்குறாங்க, அவங்க 25 ரூபா நிற்கிறாங்க, 2 மடங்கு லாபம் வச்சுருக்குறாங்க. நம்மகிட்ட வாங்குறது 10 ரூபா 5 ரூபா தான் வாங்க மாட்டாங்க விவசாய கேட்டி. அதுக்கு எத்த தோறக்கா 6 மாதமா எத்தனை நாள்? இந்த காய் வச்சுமுடா வரும். வருஷம் முழுசு வரும். நான் 5000 தோறா. ஆ, காய் பிரிக்கத்தானே, அது மட்டும் வந்து கிடக்கும். அப்படியா? ஒரு செடி வச்சா எத்தனை, ஒரு செடிக்கு எத்தனை கிலோ ஒரு காய்? இலக்கெல்லாம் வராது. ஒரு காய் 200-300 வரும் ஒரு கிலோ செடி. ஒரு செடிக்கு? அதுதான். அதுக்குள்ளே பூ தொடங்குது சாமி. அது பக்கத்தில் பூ, உள்ள பூ தொட்டுருக்கு, பூ தொடங்குது. ஆ, அது வந்து தோற போட்டால் பூச்சி அதிகம் உட்காராது. தோற போட்டால் பூச்சி வராது, அதனால பூச்சியில் அந்த தோரத்து போயிடும். அந்த தோற பூவுக்கு போகும், அதனால் அது சுற்றி போகிறது. சரி சரி சரி. பாதுகாப்பு போடுறீங்க, மல்லிக்கு பாதுகாப்பு. சரி, நீங்கள் தான் போட்டிருக்கீங்க. இந்த பக்கம் யார் போடலாம்? இப்போ இந்த பக்கம் பாருங்க, போடலாம். அது மல்லியே, மல்லி, மல்லி. இது பட்டன் ரோஸ். பட்டன் ரோஸா? ஆ, சேவ்சேப்பாக்குது. சவு சவு பெருசாக இருக்கும், அதுதானே வந்து பிடிக்கணும் அங்கே வந்து. அதனால் சின்ன சின்னதாக இருக்கும், சின்ன பூ பெருசாக இருக்காது. ஆ, அது போட்டோம்னாக்கா பூச்சி இந்த அதில் உட்காராது. அதுக்காக அது போட தோறஞ்சி. சரி. மல்லிகெலாம் போட மாட்டாங்க. போட மாட்டாங்க. ரோஸுக்கு தான் போடுவாங்க. ஆ, சரி, ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம் சாமி. ஆ, வாங்க வாங்க.